போகும் பாதைகளை அறிந்தவரே நான் போகும் பாதைகளை உந்தன் சொல்லை உணவு போல காத்து கொண்டே உந்தன் சொல்லை உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம் இயேசுவே எங்கள் உயிருள்ள நாளெல்லாம் எல்லாரும் சொல்ல உமக்கே உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்கும் நீ நினைத்தது என்னாலும் அனைத்தையும் செய்து முடிக்கும் மாத்திரம் ஒரு பொருட்காய் எண்ணுவதற்கு எம்மாத்திரம் ஒரு பொருட்காய் எண்ணுவதற்கு காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கின்றீ காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கின்றீ நிமிடம் தோறும் விசாரித்து இடந்தோறும் விசாரித்து உமக்கே உமக்கே ஆராதனை உயிருள்ள ஜீசஸ் உமக்கே ஆராதனை ஆராதனை நாளெல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்கும் செய்து முடிக்கும் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளல் சொல்லுங்க உமக்கே உமக்கே ஆரா இயேசுவே உயிருள்ள நாளல் இயேசையா உமக்கே உயிருள்ள நாளல் அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறேன் உன் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன் அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் வந்து நிற்கிறேன் உன் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே உக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா குறைகளை குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா எங்கள் குறைகளை தீர்ப்பவரே ஜீசஸ் நன்றி நன்றி ஐயா
അരസാളും ദൈവം അപ്പാവും പാദം ആർവമായി വന്നു നിൽക്കേ ഉന്നാമം സൊല്ലി ഓയ്വെന്റെ പാടി ഉള്ളം മകിഴ്ന്നിരുത്തേ ബലനേ കൺമലയേ നന്ദി നന്ദി അയ്യാ ബലനേ നന്ദി നന്ദി അയ്യാ ഉയിരേ നന്ദി നന്ദി അയ്യാ പെരിയവരേ பெரியவரே உயிரே நன்றி நன்றி ஐயா அரசாளும் தெய்வம் அப்பா ஆர்வமாய் வந்து நிற்கிறேன் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே எல்லாம் ஹரிபவரே நன்றி நன்றி ஐயா நினைவெல்லாம் ஹரிபவரே நன்றி நன்றி ஐயா நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா ஜீசஸ் நிம்மதி தருபவரே உங்க சமூகத்துல நன்றி நன்றி ஐயா அதிகாலை நேரம் அப்பா உம் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறேன் நாமம் சொல்லி ஓய்வின்றி உள்ளம் மகிழ்ந்திருப்பே உள்ளம் மகிழ்ந்திருப்பே மலை மீது கால்கள் நிறுத்தினேதங்களில் உட்கார செய்தி தூக்கினீர் கழுவினீர் காத்து வருகிறீர்
உளையான சேற்றில் உழன்ற என்னையும் தூக்கினீர், கழுவினீர், காத்து வருகிறீர், கம்மலை மீது கால்கள் நிறுத்தினீர், உன்னதங்களில் உட்காரச் செய்தீர், கம்மலை மீது கால்கள் நிறுத்தினீர், உன்னதங்களில் உட்காரச் செய்தீர். 1 சாமுவேலின் புத்தகம் 30 அதிகாரம் 6 வசனத்தை வேகமாக வாசிப்போம். நமக்கு டைம் கம்மியாக இருக்குது, அந்த நேரத்துக்குள் உங்களை முடித்து அனுப்பிவிட ஆசைப்படுகிறேன். 1 சாமுவேல் புத்தகம் 30:6. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சொல்லுங்க சொல்லுங்க பாப்போம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். யாரோ ஒருத்தர் அப்படி வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் இல்லை, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பகுதியில் ஏதோ ஒரு நெருக்கத்தை நீங்கள் உணர்ந்தவர்களாய் இங்க வந்து அமர்ந்திருக்கலாம். அதனாலதான் கர்த்தர் அந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு கூட பேசுறார். ஏதோ ஒரு நெருக்கம், உங்கள் தொழிலில் நெருக்கமாக இருக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளைகளை குறித்து உண்டான காரியத்திலே ஒரு நெருக்கத்தை நீங்கள் உணரலாம். ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேற முடியாதபடி ஏதோ ஒரு நெருக்கத்தை நீங்கள் உணரலாம். சத்ரு ஏதோ ஒரு நெருக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து அந்த நெருக்கத்தை அதிகப்படுத்தி கொண்டிருக்கலாம். உங்களுக்கு தான் கர்த்தர் பேசுகிறார், நமக்காக தான் கர்த்தர் பேசுகிறார். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். தாவீது யாருங்க? ஹூ இஸ் டேவிட்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், பெரிய யுத்த வீரன், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதன். அப்ப எப்பேற்பட்ட ஒரு மனிதனா இருந்தாலும் இந்த பூமியில துன்பம் உண்டு. இயேசு சொல்லும் போது சொன்னால் உபத்திரம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப நெருக்கங்கள் வரும். வாழ்க்கை என்பது மேடு பள்ளம் இருக்கும்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்குது போல நமக்கு துன்பங்கள் வரும், சோதனைகள் வரும், போராட்டங்கள் வரும், அலை போன்ற பிரச்சனைகள் வரும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் வரும். கடவுளை தேடினா எல்லாம் சரியாகும், ஆனால் பிரச்சனைகள் ஊடாக தான் கர்த்தர் அதை சரிப்படுத்துவார். சில நேரம் கால தாமதமாகும், அதுக்கும் நன்மைக்காக தான் கர்த்தர் மாற்றுவார். ஸோ இங்கே ஒரு பகுதியில் தாவீது ஒரு பகுதியில் ஜெயம் எடுத்துகிட்டே வராரு, ஆனால் ஒரு கட்டத்தில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நெருக்கத்தை சந்தித்தார். ஒரு பக்கம் பிள்ளை மூலமா ஒரு ஒரு டைம்ல பெரிய நெருக்கம் வந்துச்சு, அப்சலோம் மூலமா நெருக்கம் வந்துச்சு. அவர் நாட்டை விட்டே ஓடி காட்டுக்குள்ள போய் ஒளிந்திருந்தார். ஒரு நெருக்கம் உங்க பிள்ளை மூலமா உங்களுக்கு நெருக்கம் வருதா? அந்த நெருக்கத்தை கர்த்தர் இன்றைக்கு மாற்ற போகிறார். அல்லேலூயா. தாவீதுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கம் என்னன்னா, எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவன் சவதரித்து வைத்திருந்த ஆசீர்வாதங்கள், அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய உடைமைகள், ஒட்டகம், ஆடு, மாடு எல்லாவற்றையும் சிக்கலாக்கில் இருக்கிற போது அமலேக்கர் வந்து எல்லாத்தையும் அடித்து கொண்டு போயிட்டாங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன இழப்பு வந்துட்டாலே நம்மளால் தாங்க முடியல. கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட், ஒரு யோபுவுடைய நிலைமை மாதிரி ஒரு நிலைமை. யோபுக்கு எல்லாம் காலியாகி முடிஞ்சு போச்சு. இங்கேயும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். இப்போ என்ன நடக்குது வாசிங்க, கீழே வாசிங்க. சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்தின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அப்ப எப்படி இருந்திருக்கும் பாருங்க, கூட இருக்கிற ஆட்களே அவனை கல்லறியணும்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த காலத்துல உடைய வழக்கம் அப்படிதான், யாராவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னு அவனை கொண்டு போய் நடுவில் வச்சு என்ன செய்யணும், கல்லெறியணும். இவன் விபச்சாரம் பண்ணிட்டா கல்லெறிஞ்சு இவளை கொள்ளுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்டே வந்து சொன்னாங்க. அப்போ பழைய ஏற்பாட்டுடைய முறை என்னன்னா, கல்லை வச்சு அடிச்சு கொள்ளணும், ஏன்னா பெரிய குற்றம், குற்றவாளி அப்படி தான் செய்வாங்க. அப்போ கூட இருந்து அவ்வளோ நேரம் அவ்வளோ நாள் கூட உட்காந்து ஒன்றா சாப்பிட்டவங்க, ஒன்றா யுத்தத்துக்கு போனவங்க, ஒன்றா படுத்து உறங்கினவங்க, இன்ப துன்பத்தில் பங்கு பெற்றவங்க, இப்போ என்ன சொல்கிறாங்க, கல்லெறியணும். அப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வருங்க, உங்கள் குடும்பத்தில் வரும். நீங்கள் யாரை ரொம்ப நேசிக்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு விரோதமாக என்ன செய்வாங்க, இப்படியே வந்து நிற்பாங்க. மற்றவனால பிரச்சனை வராது. நீ கழுத்தை கட்டிட்டு யார் கூட இருக்கையோ அவன் மூலமாக தான் பிரச்சனை. உன்னை சுற்றி நீ யாருக்கு ஆசீர்வாதமாக இருக்கையோ அவர்களே உனக்கு என்ன செய்வாங்க, கல்லெறிகிற மாதிரி பேசுவாங்க. கல்லெறியதுங்கிறது நீ கல்லை கொண்டு எறியணும்னு இல்லை, வார்த்தையை கொண்டு பேசுவாங்க.
அம்புகளை கொண்டு எய்வார்கள் நாவின் அம்புகளை கொண்டு எய்வார்கள் கட்ட வார்த்தைகளை பேசலாம் உன் கையால ஆசீர்வாதத்தை பெற்றுவேன் உன் கையால நன்மை பெற்றுவேன் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் இப்போ இப்போ சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பாருங்க கீழ வாசிங்க தாவீது தாவீது அமிலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் இல்ல 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 தாவீதே தேவனாகிய கர்த்தருக்குள்ளே வாசிங்க தன்னை திடப்படுத்திக் கொண்டான் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் நல்லா புரிந்து கொள்ளுங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நெருக்கம் வரும்போது வாயை திறக்கவே கூடாது என்ன செய்யக்கூடாது வாய் அது நன்மையோ தீமையோ வாயை திறக்காதீங்க சங்கீதக்காரன் சொல்றது போல நான் மௌனமா என்ன செய்தேன் இருந்தேன் நலமானது நல்லது கூட பேசாதபடி அமர்ந்திருந்தேன் என் துக்கம் அதிகரித்துதான் துக்கம் அதிகரிக்கத்தான் செய்யும் கற்றுக்கொள்ளுங்க பவுல் கற்றுக்கொண்டது போல கற்றுக்கொள்ளுங்க விசுவாச பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும் நாவடக்கம் என்பது தேவ பக்திக்குரிய அடையாளம் இந்த நேரத்தில் படப்படப்படன்னு நீங்கள் பிளந்து கட்டினீங்கன்னா உங்கள் சாட்சியின் ஜீவியம் போயிடும் நீ எல்லாம் ஆலயத்துக்கு போகலாமா நீ எல்லாம் ஆண்டவரை தேடலாமா சாட்சி போச்சுல இந்த சாட்சி இல்லைன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது சாட்சி இருந்தாதான் அந்த நற்சாட்சி தான் ஆபேலுக்கு சாட்சி கொடுத்தது ஆபேலுடைய ரத்தம் சாட்சி கொடுத்தது ஏனோக்கு அந்த சாட்சியினால தான் பரலோக ராஜ்யத்துக்கு போனான் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும் ஏன் உன்னால கொஞ்சம் பொறுக்க முடியல இயேசு சிலுவையில் சகலத்தையும் பொறுத்தாரே சகித்தாரே அட்டியை வாங்கினாரு வசை சொற்களை அவர் ஏற்றுக்கொண்டார உனக்கு ஏன் சகிப்புத்தன்மை இன்னும் வரல ஏன் பொறுமை வரல தேவனே சில சூழ்நிலைகளை இப்படிப்பட்ட நெருக்கத்தை அனுமதிப்பார் கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா இப்படி அமலேக்கர் வரப்போறாங்க தாவீதுடைய காரியத்தெல்லாம் கொண்டு போங்கன்னு அவர் தெரியுமா தெரியாதா தெரியும் தெரிஞ்சு ஏன் அனுமதிக்கிறாரு உங்க வாழ்க்கையில் இந்த பிரச்சனை எல்லாம் வரணும் ஆண்டவருக்கு தெரியும் ஏன் அனுமதிக்கிறாரு நீ என்ன செய்யறன்னு பாக்குறாரு நீ வாயை திறக்கிறியா நீ வாய் திறக்காம அமைதியா இருந்தா நீ தேவ பக்தி உள்ளவள் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன்னை தேவ பக்தி உள்ளவள் தேவ பக்தி உள்ளவன் என்று நினைச்சால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும் பைபிள் சொல்லுது சோ தாவீது போல தாவீது என்ன செஞ்சாரு சும்மா நீ அதை யோசிச்சிட்டே இருந்தா உனக்குள்ள முறுமுறுப்பு தான் உண்டாகும் பகை உண்டாகும் வேதம் சொல்லுது பகை விரோதங்களை எழுப்பும் எங்கேயாவது பார்த்தா சண்டை போட்டுருவே நீ அது எங்க இருக்கட்டும் கொலையாடி சண்டையா இருக்கட்டும் பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும் பஸ்ல போகும்போது சரி அவளை பார்த்தோலே சண்டை வந்து ஏன்னா உள்ளுக்குள்ள உனக்குள்ள என்ன கிடையாது சகிப்பு தன்மை இல்ல பொறுமை இல்ல கண்ட்ரோல் இல்ல எரிச்சல் வருது கோபம் வருது தாவீதுக்கு அப்படி வந்து பெரிய யுத்த வீரன் நினைச்சிருந்தா உடனே போயிருக்கலாம் கர்த்தர்கிட்ட ஒன்னும் கேட்காமல போயிருக்கலாம் போய் அடிச்சு தூக்கிருக்கலாம் செய்யல என்ன செய்தான் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் திடப்படுத்தி கொண்டான் நீங்க பழகுங்க பொறுமையா இருக்க பழகுங்க உன் காதார பேசுவாங்க குத்தி பேசுவான் வித்தியாசமான வார்த்தையில பேசுவான் நீ அவனுக்கு கவுண்டராக்டா கொடுக்கணும்னு நினைச்சனா மாட்டிக்கிறவ அமைதியா இரு பொறுமையா இரு ஆண்டவர் என்ன சொன்னாரு இவர் என்ன சார் திடப்படுத்தி கொண்டார் ஆண்டவர் சொன்னார் உலகத்தில் உபத்திரம் உண்டு திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை அப்ப நம்ம ஆண்டவருடைய பிள்ளைன்னு நம்ம சொல்றோம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் நம்ம இயேசுவுக்குள்ளாக நம்மளை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் திடப்படுத்திக் கொள்ளணும் இதே சர்ச்சில் ஞானஸ்தானம் எடுத்தவன் இதே சர்ச்சில் இருந்து என் கையால் ஞானஸ்தானம் எடுத்து அவனுக்கு ராபோஜனத்தெல்லாம் கொடுத்து எல்லாம் செஞ்சவன் நமக்கு விரோதமாக எழுமி நின்று வீட்டுக்கு முன்னால் அடிக்கிறதுக்கு வந்துட்டான் ஒரு கூட்டத்தோட எப்படி இருந்திருக்கோம் இல்லை உன்னை என்ன செய்கிறோம் பாரு அப்படின்னு செஞ்சுருக்கலாம் நமக்கு ஒரு பெரிய டீமே நிற்கிறாங்க வாய் மேல் வாயும் கீழ் வாயும் ஒட்டிருச்சு ஒட்டிருச்சு ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா பதில் மேலேருந்து வரும் ஆமீன்னு சொல்லுங்கள் கர்த்தரிடத்துலேருந்து விழுகிறது எப்படி இருக்குமா பயங்கரமாக இருக்கும் என் கூட இருந்தவங்களுக்கு தெரியும் வாய் திறக்கவே இல்லை அதனால சாட்சியாக நான் சொல்கிறேன் வாய் திறக்கலை கர்த்தர் அப்படி ஒட்டி ஒட்டி வச்சுட்டார் மாம்சம் எழும்பும் வேகம் எழும்பும் பாத்ரூம் ஒத்தையா ரெட்டையா ஸ்டேஷன் போயிடலாம் அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம் அதை விட பெரியவர் நமக்கு ஒருத்தர் இருக்கிறார் அங்கேருந்து விழுகிறது பயங்கரமாக இருக்கும் அமீன் சொல்லுங்க அல்லேலூயா தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ள அவன் தன்னை திட்டப்படுத்தி கொண்டான் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமாக எழும்புவாங்க சொந்த பந்தம் உனக்கு விரோதமாக எழும்பும் உன்னை நம்பினவன் காலவாரி விடுவான் இதெல்லாம் நடக்கும் என்ன செய்யணும் திடப்படுத்தி கொள்ளணும் அமீன் சொல்லுங்க அதில் ஒரு அந்த முந்தின வசனம் போட்டிருக்கு இன்னைக்கு அவன் அழுதான்னு போட்டிருக்க எந்த வசனம் பாருங்க அஞ்சில் இருக்கோ வாசிங்க
நாலு இப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களில் பலன் இல்லாமல் அழுகிறதுக்கு என்ன இல்ல தங்கள் அப்படினா பலன்லாம் போச்சு அவுட் எல்லாம் முடிஞ்சு போச்சு பலன் இல்லாமல் போக மட்டும் கத்தமிட்டு அழுதார்கள் எப்படி அழுதாங்களா தேவ சமூகத்தில் அழுது பாரு தைரியம் வரும் பலன் வந்துடும் பாதுகாப்பு வந்துடும் நம்பிக்கை வந்துடும் தெய்வ சமூகத்தில் அழுது பாருமா மனுஷன் முன்னால நீ அழாத அடிக்கடி நான் சொல்வேன் மனுஷன் முன்னால அழாத உன் நண்பன்ட்ட போய் அழாத உன் சொந்தக்காரன்ட்ட அழாத முன்னால போட்டு பின்னால பேசுவான் தேவ சமூகத்தில் வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அப்படி துருத்தியில பலன் இருக்கு உன் அலைச்சல்களை கர்த்தர் எண்ணிருக்கிறார் உன் பிரச்சனை முழு பிரச்சனை அவருக்கு தெரியும் ஏற்கனவே நடந்தது தெரியும் நடந்து கொண்டிருக்கிறது தெரியும் இனி நடக்க போகுதுன்னு தெரியும் அப்ப அவர்கிட்ட சரண்டர் ஆகு பயப்படாத இன்னைக்கு ஒருவேளை நெருக்கத்தோடு நீங்க வந்திருக்கலாம் இந்த காரியம் எப்படி முடிய போகுதுன்னு தெரியலையே கழுத்தை பிடிச்சு நெரிக்கிற மாதிரி இருக்கு இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு இல்லையா நீ நினைக்கலாம் கண்டிப்பா கர்த்தரிடத்துல முடிவு இருக்கு நீ போதுமான அளவுக்கு நீ இன்னும் ஜெபிக்கல ஒப்பு கொடுக்கல அர்ப்பணிக்கல அழல நீ ஆம்பளை நினைக்காத உலகத்துல நீ அழக்கூடாது தேவ சமூகத்துல அழுது பார் யுத்த வீரன்க தாவீது யுத்த வீரன் கோலியாத்தை நிர்மூலமாக்கினவன் கோலியாத்தின் தலையை வீழ்த்தினவன் அவன் நினைச்சிருந்தா என்னன்னு செஞ்சிருக்கலாம் ஆனா ஒரு குழந்தை மாதிரி தேவ சமூகத்துல அழுகிறாங்க கட்டுக்கோ அடக்காதீங்க அடக்காதீங்க அதுதான் பிரஷர் ஆகி வெடிச்சிருது அப்படி அடக்க அடக்க ஆண்கள் அப்படி அடைக்கிறவங்க பெண்களுடைய குணம் வந்து அடக்க மாட்டாங்க எல்லாத்தையும் கொப்பளிச்சிடுவாங்க அது பொதுவா சொல்றேன் நானு ஆண்கள் அடக்க 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 பார்ப்போம் அதை சமாளிச்சிடலாம் இதை சமாளிச்சிடலாம் அதை சமாளிச்ச முடியாது பாம்புன்னு வெடிச்சிடும் அழுது பாரு அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா அபிஷேக மழையும் நீர்தானையா அழுகையின் பள்ளத்தாக்கில் ஆனந்த நீரூற்று நீர்தானையா அபிஷேக மழையும் நீர்தானையா இன்னொரு விஷயம் அழுகையின் பள்ளத்தாக்கில் ஆனந்த நீரூற்று நீர்தானையா அபிஷேக மழையும் நீர்தானையா கர்த்தாவே ஜீவனுள்ள தேவனே உம் சமூகம் எவ்வளவு இன்பமானது சேனைகளின் கர்த்தாவே ஜீவனுள்ள தேவனே உம் சமூகம் எவ்வளவு இன்பமானது உடலும் உள்ளமும் கம்பீர சத்தத்தோடு பாடி பாடி துதித்து மகிழ்கின்றது உடலும் உள்ளமும் கம்பீர சத்தத்தோடு அடிப்பாடி துதித்து மகிழ்கின்றது என் தேவனே என் ராஜனே என் இயேசுவே என் ராஜனே ஒருவர் நடந்திடுவே நடந்து சென்றிடுவே உமது தினமழையா தினமும் நிரம்பிடுவே ஒருவ நடந்திடுவே நடந்து சென்றிடுவே உமது கனமழையா தினமும் நிரம்பிடுவே அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா அபிஷேக மழையும் நீர்தானையா வேறிடத்தில் வாழ்கின்ற ஆயிரம் நாட்கள் விட ஒரு நாள் உம் சமூகம் மேலானது வேறிடத்தில் வாழ்கின்ற ஆயிரம் நாட்கள் விட ஒரு நாள் உம் சமூகம் மேலானது
பலத்தின் மேல் பலன் அடைந்து பரிசுத்த வல்லமையா நிறைந்து நிறைந்து நன்றி சொல்வே. பலத்தின் மேல் பலன் அடைந்து பரிசுத்த வல்லமையா நிறைந்து நிறைந்து நன்றி சொல்வே. என் தேவனே என் ராஜனே என் தேவனே என் ராஜனே உருவே நடந்திடுவே நடந்து சென்றிடுவே உமது மழையா தினமும் நிரம்பிடுவே பள்ளத்தாக்கு நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீரானையா அபிஷேக மலையும் நீரானையா அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீரானையா அபிஷேக மலையும் நீரானையா ஆலயத்தில் உமக்காய் காத்திருப்போ உண்மையிலே பாக்கியவான் பாக்கியவான்கள் உமது ஆலயத்தில் உமக்காய் காத்திருப்போ உண்மையிலே பாக்கியவான் பாக்கியவான்கள் என்ன நடந்தாலும் எப்போதும் துதிப்பார்கள் துதியான் அனுதினமும் நிறைந்திருப்பார்கள் ஜீசஸ் எப்போதும் துதிப்பார்கள் துதியால் அனுதினமும் நிறைந்திருப்பார்கள் என் தேவனே என் ராஜனே என் தேவனே என் ராஜனே உருவ நடந்திடுவே நடந்து சென்றிடுவே உமது கனமழையும் இன்னமும் நிரம்பிடுவேன் நடந்து சென்றிடுவேன் உமது கனமழையா தினமும் நிரம்பிடுவேன் அழுகையில் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் நீரோற்று நீரானையா அபிஷேக மழையும் ஆனந்த நீரூற்று நீரானையா அபிஷேக மழையும் நீரானையா கதிரவனும் கேடகமும் மகிமையும் மேன்மையும் எல்லாமே நீர்தானே தகப்பன் நீர்தானே கதிரவனும் கேடகமும் மகிமையும் மேன்மையும் எல்லாமே நீர்தானே தகப்பன் நீர்தானே நன்மையான ஏவுகள் நாள்தோறும் தருபவரே நம்புகின்ற மனிதரெல்லாம் பாக்கியவான்கள் நன்மையான ஏவுகள் நாள்தோறும் தருபவரே நம்புகின்ற மனிதரெல்லாம் பாக்கியவான்கள் என் தேவனே என் ராஜனே என் தேவனே உருவ நடந்திடுவே நடந்து சென்றிடுவே உமது கனமழை தினமும் நிரம்பிடுவே உருவ நடந்திடுவே நடந்து சென்றிடுவே உமது அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா அபிஷேக மலையும் நீரானையா
உபத்திரவம் பொறுமையை கொண்டு வரும். இந்த நெருக்கம் நம்முடைய வாழ்க்கையில் எதை கொண்டு வரும்? எப்போ பொறுமை வரும்? தேவ சமூகத்துக்கு போனா. சங்கீதம் 84 சொல்லுது, 6-7 வாசிச்சிங்கன்னா, சங்கீதம் 84:6-7. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து. அப்ப அது ஒரு ஒரு பாதையை நியமிச்சு வச்சிருக்கிறார். நெருக்கத்தின் பாதை இருக்கு. அந்த நெருக்கத்தின் பாதையில கர்த்தரை நீ தேடணும்னா, கர்த்தருடைய சமூகத்துல வந்து நீ கண்ணீர் வடிச்சனா, அதுக்கு பலன் உண்டு. நீ திடன் கொள்வாய், நீ தைரியப்படுவாய். சில துக்க வீட்டுல நீங்க கவனிச்சீங்கன்னா, 2-3 நாள் அழுதுட்டே இருப்பாங்க. ஆனா உண்மையா அழுதுக்கு அப்புறம் நீங்க கவனிச்சீங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க அடுத்த நாள் கவனிச்சீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்க கேஷுவலா நினைச்சு ஆயிடுவாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், சாதாரண ஒரு மனுஷனுக்கு அவ்வளவு பலன் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த காரியத்தை செய்யறான் அப்படின்னா, ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு எவ்வளவு பலன் வந்திருக்கும் பாருங்க. அழுது முடிச்ச உடனே கர்த்தர் அங்க பலனை கொடுக்குறாரு. இங்க பைபிள் சொல்லுது, வசன வாசிங்க, அழுகையின் பள்ளத்தாக்கிலே உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். அப்போ கண்ணீர்லாம் வத்தி போச்சு, ஆனா ஒரு நீரூற்று மறுபடியும் வருது, ஒரு ஜீவ ஊற்று மறுபடியும் வருது. பரிசுத்த ஆவியானுடைய பலன் மறுபடியும் நம்மளை ஆட்கொள்ளுகிறது. அப்ப மாம்சத்தின் பலன் எல்லாம் போச்சு, இப்ப கர்த்தருடைய பலன் நம்மளை நிரப்புது. இந்த கர்த்தருடைய பலன் நம்மளை ஆசீர்வதிக்கும், இழந்ததெல்லாம் மீண்டும் கொண்டு வரும். ஒருவேளை இழந்து போயிருக்கலாம், அந்த நெருக்கத்தின் நிமித்தமா பல இழப்புகளை நீங்க சந்தித்திருக்கலாம், பொருளாதாரத்துல சந்தித்திருக்கலாம், ஆவிக்குரிய ஜீவியத்தில சந்தித்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ இழந்தது எல்லாம் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள போறீங்க. கைத்தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்து. நீ எதை எதை இழந்தாயோ, நீ உண்மையாய் தேவனுடைய சமூகத்திலே கண்ணீர் வடித்து இப்பொழுது கதர்னீங்கன்னா, ஒப்பு கொடுத்தீங்கன்னா, நிச்சயமா சகலத்தையும் நீங்க திருப்பிக் கொள்வீங்க. தாவீது திருப்பி கொண்டாரா இல்லையா? கொண்டாரா இல்லையா? அவங்களுடைய பிள்ளைகளை மாத்திரம் இல்ல, மனைவிமார்களை மாத்திரம் அல்ல, அவனுடைய உடைமைகள் மாத்திரம் இல்ல, அமலேக்கருடைய அத்தனை பொருள்களின் கொள்ளை பொருளாய் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. துக்கத்தோடு இருக்கீங்களா? உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். நெருக்கத்தோடு வந்திருக்கீங்களா? அந்த நெருக்கத்தை மாற்றி கர்த்தர் அத்தனை உனக்கு திரும்பி தரப்போகிறார். அதுதான் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். தேவ சமூகத்துல கண்ணீர் வடி, தேவ சமூகத்துல அழுது புலமுங்க, கர்த்தர் நிச்சயமா கைவிட மாட்டாரு. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து, வாசிங்க, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள், அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள், மலையும் குளங்களை நிரப்பும் நிரப்பும் அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து. பாருங்க என்ன சொல்றாரு, பலத்தின் சாதாரண பலன் இல்லங்க, ஒரு மனுஷன் இருந்து வருகிற பலன் இல்ல, பலத்தின் மேல் பலன், பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில வந்து காணப்படுவார்கள். அதனாலதான் வசனம் சொல்லுது, கர்த்தர் சியோனில இருந்து உன்னை என்ன செய்வார்? அப்ப எங்க கொண்டு போகுது இது? இந்த கண்ணீர் எங்க கொண்டு போகுது? இந்த நெருக்கம் எங்க கொண்டு போகுது? இந்த கண்ணீர் எங்க தேவ சமூகத்துல கொண்டு போய் அங்க சியோனுக்கு கொண்டு போய் உன்னை சேர்த்து விடுகிறது. சியோன் மன வாழனுடன் சிங்கார மாளிகையில மாறி, சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோ, சீயோன் மனவாளனுடன், சீயோன் மனவாளனுடன், சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோ, சீயோன் மனவாளனுடன், சீயோன் மனவாளனுடன், ஆனந்தம் பாடி அன்பரை சேர்த்து ஆறுதல் அடைந்திடுவோம், ஆனந்தம் பாடி அன்பரை சேர்த்து ஆறுதல் அடைந்திடுவோம், அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரை அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம், சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம், சீயோன் மனவாளனுடன், சீயோன் மனவாளனுடன்.
துயரப்பட்டோர் துயரப்பட்டோர்கள் துதித்து பாடுவார் துதியினுடையுடனே துயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியினுடையுடனே அங்கே உயரமசியோன் உன்னதரோடு கழித்து கவி பாடுவோம் அங்கே உயரமசியோன் உன்னதரோடு கழித்து கவி பாடுவோம் சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம் சீயோன் மனவாளனுடன் பூமியின் அரசை புது பாட்டாய் பாடி புன்னகை சூட்டிடுவோம் பூமியின் அரசை புது பாட்டாய் பாடி புன்னகை சூட்டிடுவோம் அங்கே புது எண்ணெயம் அபிஷேகம் பண்ணப்பட்டோம் அபிஷேகம் பண்ணப்பட்டோரா பண்ணாசை ஒழித்திடுவோம் சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம் சீயோ மனவாளனுடன் சீயோ மனவாளனுடன் பாருங்க ஆண்டவர் எங்க கொண்டு போய் சேர்த்துறாரு பாருங்க பயப்படாதீங்க நேற்று ஒரு அம்மா வந்தாங்க எஸ்டேட்டில் இருந்தேன்னு சொன்னாங்க உடனே உங்கள் மைண்ட்லாம் ஓடிடும் 18 வருஷமாக ஆண்டவரை தேடினேன் என் வாழ்க்கையில் ஒரு நெருக்கம் வந்துருச்சு இவர் இப்படி சொல்லிட்டாரு இவர் இவங்க இப்படி சொல்லிட்டாங்க நான் அங்கேருந்து அங்கே போனேன் அங்கேருந்து இங்கே வந்தேன் அதனால் ஆண்டவர்கிட்ட நான் பின் வாங்கி போயிட்டேன் மறுபடியும் நான் என்ன செஞ்சிட்டேன் இன்னும் அங்கே போய் விக்கிரகத்துக்கிட்ட போயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க சரி என்ன நடந்துச்சு அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது தான் தெரிஞ்சது ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம் பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு ஆண்டவர் வீட்டு பின்வாங்கி போனதுனால அந்த கேப்பை பிசாசு பிடிச்சிட்டான் வீட்டுக்குள்ளே சமாதானம் கிடையாது கணவனுக்கும் மனைவிக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது பிள்ளை இன்னொரு பையனோடு போயிடுச்சு ஓடி போயிடுச்சு என்னெல்லாம் நடக்குது பாருங்க நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் அதுக்கு ஆன்சர் இருக்குன்ற அதுக்காக கர்த்தரை விட்டு மாத்திரம் நீ பின்வாங்கிறாத உலகத்தில் யாருக்கும் வராத நெருக்கம் உனக்கு வந்துடல இயேசுவோடைய உங்களுக்கு பாடு வந்துடப்போகுது ஒரு யோபுவை காட்டிலுமா அவங்க நீங்கள் பாடுகளை அனுபவிச்சிட்டீங்க எனக்கு வந்த கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாதுன்னு அழுகிற நீ உனக்கு பொறுமை இல்லை தாங்கிறதுக்கு பலன் இல்லை ஆண்டவற்றை வந்து அழு தேவ சமூகத்தில் அழுது பாரு தாவீது நமக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கிறாரு தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து எல்லாத்தையும் திருப்பிக்கிட்டாரு ஆசீர்வாதமா வந்துருச்சு உங்களுக்கு சொல்றேன் வாழ்க்கையில எது வந்தாலும் ஆண்டவர் மட்டும் விட்டுறாத வாழ்க்கையில் நீ தோத்து போறனா நிச்சயமா கடவுளும் தோத்து போறாருங்க நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தனா இவர் தேவனுடைய பிள்ளை தாவீது தோத்து போக விட்டாரா பின்வாங்கி போயிருந்தாருன்னா தோத்துருப்பார் அவ்வளவு முடிஞ்சு போச்சு பின்வாங்கவே இல்லை நான் முன் வைத்த கால பின் வைக்கவே இல்லைன்னு சொல்றேன் பின் வாங்கவே இல்லை ஆண்டவரும் அப்படிதான் தெய்வ சித்தத்தில் பின் வாங்கவே இல்லை நீங்க பின் வாங்கிட்டு இருக்கீங்களா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அப்படின்னா நீங்க தோல்வி மேல் தோல்வி உங்க வாழ்க்கையில் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் தாவீதை போன இடத்துலாம் கர்த்தர் காப்பாற்றினார்னு போட்டிருக்கு போன இடத்துலாம் காப்பாற்றினார் என்னைக்கோ ஆள் காலியாக வேண்டிய ஆளு சவுல் நினைச்சிருந்த ஈட்டியை தூக்கிட்டு குச்சி எறிகிறான் டக்குன்னு ஆண்டவர் காப்பாத்துறாரு காட்டுக்குள்ள போய் நிக்கிறான் அங்க அவனுக்கு பின்தொடர்ந்து வந்து அவனை கொல்றதுக்கு ஒரு பெரிய டீமை ரெடி பண்றான் கர்த்தர் அவனை காப்பாற்றினான் ஏன் சொல்லி முடிச்சிருக்கலாம்ல போதும் அப்படின்னு தாவீது தேவனை விடவே இல்லை தாவீதுக்கு தெரியும் தேவன் எப்படிப்பட்டவர்னு தெரியும் ஆமைன்னு சொல்லுங்க கர்த்தர் அறிந்து கொள்ளுங்க கைவிட மாட்டாருங்க அவரு அந்த ஃபைனல் டச் அப் வந்து உன்னை கொன்றுவேமா பிசாஸ் பயமுறுத்துவான் ஒரு மரண பயத்தை கொண்டு வருவான்
மரணமே நேடு நேரிடுகிறதா இருந்தாலும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். தேவன் நமக்கு ஒரு ஆயுதத்தை வச்சிருக்கிறார். இயேசுவின் இரத்தத்தை ஆயுதமாய் வைத்திருக்கிறார். இயேசுவின் வார்த்தையை ஆயுதமாய் வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை எடுத்து நீங்க ஜெயம்படுங்க. அன்றைக்கு தாவீதுக்கு இயேசுவின் ரத்தம் என்கிற காரியம் இல்லை. ஆனா இயேசுவை குறித்த அறிவு இருந்தது, அபிஷேகம் இருந்தது, வார்த்தையை பிடிச்சிருந்தாரு. அதனாலதான் அவர் சொல்ற, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை அடியனுக்காக நினைத்தருளும். அது ஒரு பட்டயம். அந்த நேரத்தில் உன் வாக்கு தத்தத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்துவார். நெருக்கத்தில் நீ இருக்கும்போது, ஆறு உனக்கு இந்த வருஷம் இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்கேன், அதனால நெருக்கம் வரும். யோசேப்பை எப்படி தப்பிச்சிருப்பாரு? அவருக்கு என்னென்ன பழி சொல்கள் வந்தது? எவ்வளவு தீமையான காரியங்கள் சகோதரர்கள் செய்தார்கள்? நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட சம்பவங்கள் வரும் பொழுது யோசேப்பினுடைய மனக்கண்களுக்கு முன்னால அந்த தரிசனம் வந்து கொண்டே இருந்திருக்கும். இந்த பஸ்ல போர்டில் அப்படியே பேர் வருது, என்ன பேர் வந்துட்டே இருக்கிறது போல அந்த தரிசனம் வந்துட்டே இருந்திருக்கும். அந்த நெற்கதிர்கள் அவனுக்கு முன்பாக எழும்பி நிற்கிறத அவன் பார்த்திருப்பான். இவனுடைய நெற்கதிர்க்கு முன்பாக எல்லா கதிர்களும் பதி அது படி கீழே முழங்கால் படியிட்டு கிடக்கிறத அவன் தரிசனத்தில் மீண்டும் மீண்டும் பார்த்து தன்னை திடப்படுத்தி இருப்பான். ஒரு நாள் வந்தது, ராஜா ஆள் அனுப்பினார். உன் பிரச்சனை அவ்வளவுதான், இதோட நீ செத்துருவேன்னு உலக மனுஷன் நினைப்பான். ஆனா பரலோக ராஜா ஆள் அனுப்புவாரு. இன்னைக்கு பரலோக ராஜா உனக்கு வார்த்தையை அனுப்புறாரு. உன் நெருக்கத்திலிருந்து உனக்கு விடுதலை. நீ தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்தா, தேவனுடைய சமூகத்துல கண்ணீர் வடித்தா, அந்த கண்ணீர் ஒரு சொட்டு கண்ணீர் கூட கீழே வீணாய் போகாது. அன்னாளுடைய கண்ணீருக்கு பதில் கொடுத்தவர், எசக்கியா ராஜாவுடைய கண்ணீருக்கு பதில் கொடுத்தவர், ஆகாருடைய கண்ணீருக்கு பதில் கொடுத்தவர் இன்னைக்கு உன் கண்ணீருக்கும் பதில் கொடுப்பார். உண்மையாய் தேவ சமூகத்தில் கண்ணீர் வடி, ஒவ்வொரு சொட்டுக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார். நீ அந்தரங்கத்தில் வடிக்கிற கண்ணீருக்கும் பதில் உண்டியா? தேவ சமூகத்தில் மாத்திரமல்ல, நீ அந்தரங்கத்தில் தேவனுடைய சமூகத்தில் யாரும் பார்க்காத வேளையில் ஆண்டவரை நோக்கி நீ கதறும் போது கர்த்தர் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்கிறாரு. ஆகாருடைய கண்ணீரை பார்க்கறதுக்கு யாரும் கிடையாது. மனுஷர்கள் வனாந்தரத்தில் அவ கதறி இருப்பா. தாவீது இன்னொரு இடத்துல சொல்லும்போது சொல்றாரு, நான் வந்து அபயமிட்டேன்னு சொல்றாரு. அபயம்னா எப்படி இருக்கும்? ஒரு ஒரு சங்கு கத்துனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு அபய சங்கு கத்துறாரு, உயிரே போகிற ஒரு பிரச்சனை. கூப்பிடு கத்துற நோக்கி. சங்கீதம் 18:6 அப்படி சொல்லுது, சங்கீதம் 31:9, சங்கீதம் 54:7, இந்த மூன்று ஒரே காரியத்தை சொல்லுது. மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரணம் என்னை பயப்படுத்தினது. யாராவது மரண பயத்தில் இருக்கீங்களா? பயப்படாத, சொல்லிப்பாரு. தேவ சித்தம் இல்லாம பிசாசை என்னை தொட முடியாது. கர்த்தருடைய சித்தம் இல்லாம அந்த வியாதி என்னை மேற்கொள்ள முடியாது. என்னுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. தாவீத பயமுறுத்திருப்பான், ஏய் அவ்வளவுதான், நீ முடிஞ்ச, ஒரு ராஜ்யபாரம் முடிஞ்சது, நீ காலி ஆயிருவ. என்னதான் கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாலும், என்னதான் கொடுத்தாலும் சவுல் தான் ராஜான்னு சொல்லி பயமுறுத்திருப்பான். சவுல் உன்னை கொன்றுவான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அவனுக்கு வந்துருச்சு, என்னைக்காவது ஒரு நாள் சவுல் கையில் என்ன செத்துருவேங்கிற மாதிரி சொல்றான். ஆனா கர்த்தர் விடல, கர்த்தர் விடல. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், உனக்கு வாக்குத்தத்தை கொடுத்தவர் உண்மை உள்ளவர், நீ ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். அவர் உன்னை தப்பு வைப்பார், நெருக்கத்திலிருந்து உனக்கு விடுதலையை தருவார். பாதாள கட்டுகள் அவனை பயமுறுத்தினது. வசனம் சொல்லுது, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அபயமிட்டு பிரச்சனை அதிகமாயிடுச்சு, நெருக்கம் அதிகமாயிடுச்சுன்னா உபவாசம் போட்டு நான் சொல்றேன், உனக்கு ஆலோசனை கொடுக்குறேன். பைபிள் அப்படிதான் சொல்லுது, ஏசாயா 58:6 சொல்லுது, நெருக்கத்தில் இருக்கிற அந்த நெருக்கத்தின் பிணையில் நெருக்கத்தில் வருகிற அந்த காரியத்திலிருந்து விடுதலை பெறணும்னா நீ உபவாசம் பண்ணணும்னு சொல்லுது. அந்த வசனம் அவருக்கு உகந்த உபவாசம் பண்ணி பாரு. அதுக்குண்டான ரிசல்ட்டை கர்த்தர் கொடுப்பார், ஆலோசனையை கர்த்தர் கொடுப்பார். ஓடிக்கிட்டே இருந்தால் உனக்கு ஆலோசனை கிடைக்காது, உன் மைண்டு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். தேவ சமூகத்தில் உட்காரும் போது ஒரு பொறுமை வரும், ஒரு நிதானம் வரும், உனக்கு ஆலோசனை கிடைக்கும், வார்த்தையை கர்த்தர் பேசுவார், உனக்குள்ள ஒரு காம அமைதி ஆயிரும். ஆண்டவர் பாருங்க, காற்றையும் கடலையும் அதட்டின உடனே அங்கே அந்த இடம் அமைதி ஆயிடுச்சு, ஒரு பீஸாக வந்துச்சு. உன் மனசில் ஒரு பீஸ் வந்துடும். தேவ சமூகத்தில் கண்ணீர் வடிச்சிட்டா ஒரு அமைதி வந்துடும். அதுதான் அடையாளம். சரி, பிரச்சனை ஒரு தீர்வுக்கு என்ன செய்யுது? வந்துருச்சுன்னு நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். இல்லை அலபாஞ்சிட்டே இருக்குன்னா நீங்கள் சரியாக ஒப்பு கொடுக்கல, நீங்க சரியா சரண்டர் பண்ணல, ஆண்டவர்கிட்ட உங்க வாழ்க்கைய அர்ப்பணிக்கல, சரியா தேவ சமூகத்துல நீங்கள் கண்ணீர் வடிக்கல, தேவனை நோக்கி உண்மையா கூப்பிடல, அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. நீங்க தான் கூப்பிடணும் உங்க பிரச்சனைக்கு. ஆமீன் சொல்லுங்க. சொல்லுவாங்க, தூக்கி விட முடிஞ்ச அளவுக்கு தான் தூக்கி விட முடியும், நாங்க அவ்வளவுதான் வேலைக்காரங்க, எவ்வளவு நேரம் தூக்கி விட முடியும்? யோசிச்சு பாருங்க,
ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு. ஏமா இதான் ரூட்டு, இதான் எடுக்கமான வாசல், இதான் ரூட், அவ்வளோதான். இதுக்கு அடுத்த கட்டம் அந்த பாதுகாப்பு வளையத்தை விட்டு வெளியில் போயிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. பண்ணி தவிடு கூட என்ன செய்யாது, கிடைக்காது. பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள இருங்க. அவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவரோடு இருந்து பாரு. ஏதோ சொல்லுது சங்கீத 18 அவர் சொல்றாரு, 16 சொல்றாரு, கை நீட்டினாராம் கர்த்தர். கை நீட்டினா எப்படி இருக்கும், அவர் கை என்ன சிம்பிடு போல இருக்குமோ, அவங்க நம்ம கை மாதிரியா இருக்கும், குழந்தை கை மாதிரியா இருக்கும், கை பெரிய கையா அவர் கை, பராக்கிரமம் உள்ளவர் அவர். கையை நீட்டி தூக்கி பிடித்து ஜல பிரச்சனையில இருந்து, ஜல பிரகவலனா பிரச்சனை, நெருக்கம், நெருக்கத்திலிருந்து நீ மூழ்கிட்டு இருக்க, அவ்வளவுதான். கொஞ்சம் கொஞ்சமா பிசாசு என்ன செய்யறான், அதிக வெள்ளத்தை கொண்டு வரான், வெள்ளம் போல சாத்தான் அப்படி சொல்லுது பைபிள். வெள்ளம் போல சாத்தான் வெள்ளத்தை கொண்டு வந்து உன்னை மூழ்க அடிச்சுக்கிட்டே இருக்கான், அவ்வளவுதான் 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 அவ்வளவுதான். இப்ப நீ தேவனை நோக்கி அபயமிட்டு கூப்பிட்டுனா ஒரு கை வரும், உன்னை அரவணைக்கிற கரம், உன்னை தப்புவிக்கிற கரம், கை நீட்டி தூக்குகிற கரம், அதிசயம் செய்கிற கரம் வருது, தூக்கி விட்டா. அடுத்த வசனம் அருமையான வசனம் வாசிங்க, 17. எண்ணிலும் அதிக பலவான்களா இருந்த பலத்த சத்ருவுக்கு என்னை விடுவித்தா. பாத்தீங்களா, உன்னோட பலம் கூடணும் பிசாசு. சில நேரத்துல கோலியாத் எப்படி இருந்தா பாருங்க, மிரட்டிட்டு இருந்தா 40 பலன் கூட தான் பார்த்தா, மாம்ச பலன் கூட தான். ஆனா ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தை, ஒரே கல்லு காலி பண்ணிருச்சு. தேவன் கைப்பிடிச்சு தூக்கி விட்டார். ஆமென் சொல்லுங்க. சங்கீதம் 139:5 சொல்லுது, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாய் இருக்கிறது. பாத்தீங்களா, ஆண்டவரே நெருக்கத்தை சில நேரத்தை அனுமதிப்பார். நான் சொன்னது போல இந்த நெருக்கங்கள்லாம் ஆண்டவரே அனுமதிக்கிறார். யோபுக்கு அனுபவிச்சது போல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரும். உலகத்தானுக்கு வர்ற மாதிரியே தெரியாது, காற்று பறக்கடிக்கிற பதர் மாதிரி அடிச்சு கிளப்பி போயிடுவான். அவன் கோடீஸ்வரனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், பறந்துடுவான். அவன் பணம் அவனை காப்பாத்தாது, மனுஷர்களை அவனால காப்பாற்ற முடியாது. தாவீதை தூக்கி எடுத்தா இருப்பாருங்க ஆண்டவரே. அந்த நெருக்கத்தை முற்புறத்திலும் பிற்புறத்திலும், முன்னாலேயும் ஒரு நெருக்கம், பின்னாலேயும் ஒரு நெருக்கம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படிதான், முன்னால பார்த்தா கடல், பின்னால பார்த்தா பார்வோன் சேனை. எப்படி இருந்திருக்கும், ஒரு கூட்டம் முறுமுறுத்திருக்கலாம். மோசையே கலங்கி நிக்கிறாரு, கர்த்தர் பேசுற, அவன் கையில கொடுத்துற கோல நீ என்ன, கர்த்தர் வழியை திறக்கிறாருங்க. நெருக்கத்தில் உனக்கு வழி திறப்பார், பயப்படாத. உயிர் போகிற பிரச்சனை மாதிரி தான் வரும், சோர்ந்து போகாத. அவருடைய சித்தம் இல்லாம எதுவும் நடக்காது. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல். ஏன் நெருக்கத்தை கொடுக்குறாரு, அவர் கரத்தை வைக்கிறதுக்கு தான். ஆமே நல்லா ஊழியம் வேண்டான்னு அப்படியே ஒதுங்கி ஓடின ஆள் தான். இந்த பக்கம் ஓடினா இங்கே கை வந்துருச்சு, இந்த பக்கம் ஓடினா இந்த பக்கம் கை வந்துருச்சு. அது வரைக்கும் நம்ம இஷ்டத்துக்கு விட்டாரு, இதானே போ 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 போன்னு விட்டு இந்த பக்கத்தை கையை வச்சு ஒரு அணைப்பு, இந்த பக்கத்தில் வச்சு ஒரு அணைப்பு, கடைசியில் சரண்டர் ஆண்டவரே. ரொம்ப தூரத்துக்கு போக கூடாதுங்க, நீங்கள் தான் வேஸ்ட், நீங்கள் தான் அலைஞ்சி அந்த நாட்களில் வேஸ்ட் ஆகும். கர்த்தர் வரும்போது கூப்பிடும்போது அதான் சொல்லுவாங்க, வலையில் போட்டாச்சுன்னா மீன் என்ன செய்யாது, சேதம் இல்லாமல் வந்துடும். தூண்டில் போட்டால் மூக்கு கிழிஞ்சிரும், வாய் கிழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய இழந்து தான் வர்ற மாதிரி ஆகும் சில நேரத்தில். உணர்ந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். உலகத்தான வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது நம்மளை. நம்மளை வித்தியாசமாக கர்த்தர் நடத்துகிறார். நீங்களும் நானும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள். சில போராட்டத்தின் ஊடாக, நெருக்கத்தின் ஊடாக கர்த்தர் நம்மளை நடத்தி அவர் கரத்தை நம்ம மேலே வைப்பார். நம் மூலமாக அநேகரை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். நம்ம நினைக்கிறோம் நாளைக்கே அது நடக்கும்னு நினைக்கிறோம், நாளைக்கு நடக்காது. அதுக்கு ஒரு ரூட் இருக்குது, அதுக்கு ஒரு வழி இருக்குது. அந்த ரூட்டுக்குள்ளே போனாதான் கர்த்தர் என்ன செய்வார், வழி நடத்துவார். ஆமீன் சொல்லுங்கள். பல வழிகள்லாம் இல்லை. ஒரு டைம் ஒரு குரூப் வந்தாங்க இனியே தேடி வந்துட்டு, நீங்கள் தானே ஜோசப் பாஸ்டர் ராமா அப்படின்னேன். நீங்கள் வந்து இந்த இரிடியம் பிஸ்னஸ் பண்ணி உங்ககிட்ட கோடி கோடியாக நிறைய பணம் இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் சூழ்ந்து வந்துட்டாங்க. இனி யாரோ வேறு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க, இவர்கிட்ட தான் பணம் கோடி கோடியாக என்ன செஞ்சுருக்கிறாரு. இரிடியம்னு ஒரு பிஸ்னஸ் கும்பகதை இருக்குல்ல, அந்த மாதிரி கதை. ஐயா என்ன கும்பகதை மாதிரி, அது ஒரு கதை.
வந்துட்டாங்க ஒரு டீமா வந்துட்டா பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் மட்டும்தான் நல்ல டீசெண்டா இருக்கு மத்தவங்களாம் பாத்தீங்கன்னா வேஸ்டி கட்டிட்டு ஒரு மாதிரி அந்தளும் தந்தளும்மா என்னன்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் பணம் கட்டியிருக்காங்களாம் அவங்களெல்லாம் பார்த்தா கஷ்டமா இருக்கு ஏன் வந்திருக்கீங்க நான் ஜோசப் பாஸ்டர் பார்க்க வந்தேன் அப்படின்றாங்க எங்கேயோ பணத்தை கட்டி ஏதோ பண்ணியிருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பெரிய அது ஒரு பெரிய இருடியம் பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸ் ஒவ்வொருத்தரும் 5 லட்சம் 10 லட்சம் கட்டி அது கோடி பல கோடி அது எழுத கூட கணக்கு தெரியாது கணக்கு இப்போ எழுதுனது தெரியாது ஒரு ஆட்டோக்காரனுக்கு இப்போ 9000 கோடி அந்த அக்கௌண்ட்டில் விழுந்துச்சுல அந்த கதை இது இது 9000 கோடி கிடையாது 100 லட்சம் கோடி அதில் வந்து இவங்களுக்கு இவ்வளோ கோடி வருதுன்னு ஒரு பங்கு என்ன செஞ்சுறாங்க கொடுத்துட்றாங்க ஒவ்வொருத்தரும் வீட்டை விற்று கடனை வாங்கி 10 லட்சம் ரூபா கடனை வாங்கிலாம் கொடுத்த ஆட்கள்லாம் நிற்கிறாங்க ஆளை பார்க்குறோம் ஒரு ஆமணி வேலையில் வந்து இங்கே வந்து நிற்கிறாங்க இப்போ நான் சொன்னேன் எப்போ ஒருத்தர் டீயாவது கொடுப்போணுமா கோடி கிடைக்கலன்னு பரவாயில்ல நம்மளால் முடிஞ்சது டீயை கொடுப்போம் கொடுத்து அனுப்பி விட்டுறாங்க பாருங்க விசாஸ் எப்படி வைக்கிறான் பாருங்க வித்தியாசமான வழியை கொண்டு வரான் அவள் தெரியல தேவன் ஆசீர்வதிக்கிற ரூட் அது கிடையாது ஆனால் முன்கூட்டியே நமக்கு சொல்லுவார் ஆமீன் சொல்லுங்க தாவீதுக்கு சொன்னது போல் நமக்கு என்ன செய்வார் சொல்லுவார் சாலமோனுக்கு சொன்னது போல் என்ன செய்வார் சொல்லுவார் நீ கேட்காத செல்வத்தை உனக்கு சொன்னாரா சொல்லலையா கேட்காத செல்வத்தை உனக்கு தாரான ஆண்டவரே சொன்னார் அதனால தான் அவனுக்கு வந்துச்சு சொல்லாமல் கர்த்தர் எதையும் செய்கிறதில்லை எத்தனை பேர் அந்த லோன் ஆப்பில் காலி ஆகிட்டு போயிருக்காங்க தெரியுமா சூசைட் பண்ணியிருக்காங்க நிறைய ஆப் அதனால தான் லோ ஆப்பில் வந்து கடன் வாங்குறது நீங்கள் முற்படாதீங்க எல்லாமே ஏமாற்று வேலை ஏ பேங்கே வந்து திணறிட்டு இருக்காங்க பேங்க என்ன செய்கிறான் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்து பணத்தை கொடுக்கறதுக்கு வந்து அவன் திணறிட்டு இருக்கிறான் ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்கு எத்தனையோ பேங்க் திவாலாயிடுச்சு தெரியுமா உங்களுக்கு எத்தனையோ பேங்க் சவுத் இந்தியன் பேங்க்னு ஒரு பேங்க் இருந்துச்சு எங்கள் மாமாவில் அதில் பணம் போட்டனர் காணாமல் போச்சு அந்த பேங்க் இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியல அதனால் அந்த மாதிரி காரியத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க யாரோ ஒருத்தர் சொல்கிறேன்னு அப்படி இப்படி போட்டுமா ஏமாந்துடாதீங்க இருக்கிறதெல்லாம் விட்டுறாதீங்க குருவியாக சேர்த்து வச்சுருப்பீங்க கொண்டு போய் நகையை கொண்டு போய் அதில் வச்சேன் இதில் வச்சேன் அதில் வச்சேன் ஏ சேர்த்து வை இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது பேங்கில் இருக்குது ஏதாவது ஒரு போட்டு வை ஏமாந்துடாதீங்க நிறைய லோன் ஆப் வந்து அதை வாங்கி ரெடி பண்ணிவிட்டு அவன் என்ன பண்ணிடுறான் நீ கட்டினாலும் கட்டலாட்டிலும் உன் படத்தை அதில் வச்சு மாஃபிங் பண்ணி தவறான ஒரு காட்சி அதில் வச்சு நீ தப்பு தப்பு செய்கிற மாதிரி சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறான் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் அதை அனுப்பி விட்றான் நிர்வாணம் ஃபோட்டோ மாதிரி அனுப்பி விட்றான் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க பிசாசனுடைய டெக்னிக் அப்படி பலர் பல லட்சத்தை இழந்துருக்குறாங்க நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் நான் தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் இதில் உங்களுக்குலாம் தெரியும் மொபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த லோன் ஆப்லாம் வந்துச்சுன்னா ஓகே கொடுக்காதீங்க சும்மா ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா ஓகே கொடுக்காதீங்க வாட்ஸ்அப்பில் எவனோ ஒருத்தர் அனுப்புனா ஓகே கொடுக்காதீங்க எல்லாத்தையும் தூர தள்ளுங்க எல்லோரும் இப்போ உலகம் முழுசும் கடன்காரனாக தான் ஆக்குது ஃபோன் பண்ணி உனக்கு கடன் வேணுமா நீ கொஞ்சம் கடனை கட்டி முடிச்சுன்னு வச்சுக்கோ அடுத்து உடனே ஃபோன் வந்துட்டே இருக்கும் உனக்கு டெய்லி ஃபோன் வரும் சார் உங்களுக்கு கடன் வரக்கு ரெடியாக இருக்கும் லோன் தரோம் அந்த லோன் தரோம் இந்த லோன் தரோம் அன்னுடைய ஆலோசனை இல்லாமல் எதுவும் செய்யாதீங்க சிக்கிக்கிறவீங்க தாவீது சிக்கலாக்கில் சிக்கிட்டார் அது சிக்கலாக்குங்கிற ஒரு இடம் சிக்கலாக்கு சிக்கலான ஒரு இடம் எத்தனை பேர் சிக்கியிருக்கீங்க லோனில் கடனில் அது நெருக்கத்தை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார் ஆலோசனை கேளுங்க சும்மா வாங்கி இங்கே இருக்குது அங்கே தூக்கி போட அங்கே இருக்குது இங்கே தூக்கி போட கடன் கூடிக்கிட்டு தான் இருக்கும் ஒன்றும் செய்ய முடியாது நவளவே முடியாது கயரை கட்டி உனக்கு வீட்டில் தூக்கி போட்ட மாதிரி ஒன்றும் செய்ய முடியாது கத்தரோடு கூட நடங்குங்க கத்துட்டு ஆலோசனை கேளுங்க சிலதெல்லாம் என்ன சொன்னாலும் கீழ்ப்படியாது அந்த ரெண்டு கழுதையை ஆண்டவர் பிடிச்சிட்டு வர சொல்லுவார் பார்த்தீங்களா அது கீழ்ப்படியாத கழுதை தெரியுமா உங்களுக்கு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க நல்ல கழுதை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க நீங்கள் போங்க அங்கே ஒரு ரெண்டு கழுதை ஒருத்தனும் ஏறாத ஒரு கழுதைன்ற அப்போ ஒருத்தனும் ஏற உடல அந்த கழுதை நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம் அந்த கழுதை நல்ல கழுதைப்பா ஒருத்தர் ஆண்டவர் வந்து ஒருத்தரும் ஏறாத கழுதை ஒருத்தனும் அது ஏற உடல் அந்தளவுக்கு திமிர் பிடிச்ச கழுதை அது யார் வந்தாலும் ஒரே ஏத்து டும் இங்கே வந்தால் டும் அப்பா ஒரு ஆலோசனை கொடுத்தா டும் அம்மா ஒரு ஆலோசனை கொடுத்தா டும் யாரையும் நான் கேட்க மாட்டேன் நான் யாருக்கும் படிய மாட்டேன் இஷ்டம் போல போவேன் ரோட்டில் நிற்பேன் பேப்பரை திம்பேன் ஆறு அடித்தாலும் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் நான் அப்படி தான் போவேன் அப்படிப்பட்ட கழுதைகள்லாம் பிடிச்சி நம்மளும் அப்படி தான் ஒரு நாள் அப்படி இருந்தோம் பிடிச்சி இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாரு இப்போ இயேசு மேலே ஏறினதுனால எங்கேயும் நான் அவ்வளோ முடியல அதான் உண்மை இல்லைன்னா உங்களெல்லாம் விட்ட நேரம் என்ன எங்கே இருப்பீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கொஞ்சம் அப்படியே ரீவைண்ட் பண்ணுங்க கிரன் ரிவர்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் சர்ன்னு ஓடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நைட்டுக்குலாம் எங்கம்மா இருந்தீங்க தெரியுது உங்களுக்கு நான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல விரும்பல தேவ சமூகத்துக்கு வந்துட்டோங்க கத்தை பார்த்துக்கிடுவார் எல்லாம் நெருக்கத்தில் இருந்தோம் ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிறார் கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி ஜபத்துக்குள்ள போகிறேன் நேரத்தை முடிச்சிட்டேன் மத்தையும் 13:22 வாசிங்க குயிக்கா தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்
முறுக்கி இந்த நெருக்கம் வந்து கர்த்தர் கொடுத்த நெருக்கம் கிடையாது. கர்த்தர் கொடுத்த நெருக்கம். நீ ஏன் போய் நெருக்கத்தில் என்ன செய்யற? சிக்கிற முள்ளுள்ள எதை இடத்துல நீ முள்ளா இருக்க? உன் வாழ்க்கையில் இன்னைக்கு அதான் சொன்னேன், சாபத்தை குறித்து பேசினாங்க. சாபம் கம்ப்ளீட்டாக எடுக்கப்பட்டாச்சு. அந்த சாபத்தின் மூலமாக உங்களுக்கே தெரியாது இந்த பிரச்சனை எப்படி வருதுன்னே உங்களுக்கே தெரியாது. உங்கள் ஜீனுக்குள்ளேருந்து வரலாம், சாபத்துக்குள்ளேருந்து வரலாம், திடீர்னு எழும்பி நிற்கும். ஆவியானவர் அதெல்லாம் முறியடிக்கிறார். முள்ளுள்ள இடங்களில் முள்ளுன்னா ஒரு பக்கம் சாபம், இன்னொன்று சொல்றாரு வசனத்தை கேட்கறலாம் இருந்து உலக கவலை ஐஸ்வர்யம் மயக்கம். மார்க்கு 4:18 சொல்லுது உலக கவலை ஐஸ்வர்ய மயக்கம் இச்சை, மூணு சேர்ந்தது அதில். லூக்கா 8:14 இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்றாரு, உலக கவலை ஐஸ்வர்ய மயக்கம் இச்சை சிற்றின்பம். சிற்றின்பம் நடை பிணமாக்கிறோம். சிற்றின்பத்தில் இருந்தீங்கன்னா நடை பிணமாக்கிறோம். சும்மா பந்தாக்காக ஒரு சிகரெட்டு பத்து வைப்பான், இந்த கையோ சினிமா பார்த்து எங்கேயோ பார்த்ததில் அவன் ஊதுற மாதிரி. அவன் அன்னைக்கு மட்டும் என்ன செய்வான், ஊதுவான் சினிமாவில், டெய்லி ஊதிட்டு இருக்க மாட்டான். இவன் என்ன செஞ்சிருவான், அதை பார்த்து அந்த பந்தாவை 4 பிள்ளைகளை பார்க்கணுன்ட்டு இப்படிம்மா எப்படிம்மா. அப்புறம் அடுத்தது என்ன செஞ்சிடும், வரிசையாக பழகிடும். சில ஒரு கொத்தனார் சொல்றாரு, பீடி பத்த வச்சாதான் நமக்கு என்ன செய்யுது, வேலையே ஓடுது அப்படின்றார். மூளை வேலை செய்யுமா, பீடியை பத்த வச்சாதான் நமக்கு அந்த அந்த அது பேர் என்ன பேர், கல் இது போடுவாங்கல்ல தூக்குநூல் வந்து கரெக்டாக எனக்கு தெரியுது. பீடி பத்த வச்சு ஒரு புகை விடும்போது விடும்போது அந்த புகையில கரெக்டாக தெரியுது அப்படின்றார். உள்ள புகை போய் லங்ஸ் கெட்டுட்டு இருக்குது தெரியல. பாருங்க பிசாஸ் எவ்வளவு சும்மா விளையாட்டா ஆரம்பிச்சதுதான், குடிக்கிறது கூட பசங்க விளையாட்டா ஆரம்பிச்சது. ஜாலியா ஒரு ஜாலிக்காக 4 பேர் உட்காந்து அப்படி கிண்டல் பண்றது நக்கல் பண்றது ஆரம்பிச்சது. நாளடைவில் அது ஒரு சிற்றின்பமா வந்துடும். அவனால விட முடியாது, இவன் விடணும்னு நினைச்சா கூட முடியாது. ஆனா சொல்லுவான், மாப்பிள்ள நான் நினைச்சா விட்டுருவேன், விட முடியாது. பாவத்துக்கு ஒரு வல்லமை இருக்கு, உன்னை பிடிச்சிரும் அழுத்திரும், வெளியே வரவே முடியாது. அனுபவிச்சு சொல்றேன், ஆண்டுடைய கிருப இல்லாம வெளியே வர முடியாது. உலக கவலை ஒரு அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தை உனக்குள்ள கொண்டு வந்துடும். உலக கவலை ஐஸ்வர்ய மயக்கம் இச்சை சிற்றின்பம். இதுல நீ இருந்தனா இதுக்கு அடுத்து நடக்க போற கரையை கர்த்தர் சொல்றாரு பாரு. லூக்கா 19:43 என்ன நடக்கும் பாருங்க. எப்படி இருந்தா அவ்வளவுதான் மாட்டிக்கிறேன். நெருக்கத்தில் இருக்கிற உன்னை கர்த்தர் தன்னுடைய வார்த்தையின் மூலமா என்ன செய்யறாரு, சந்திக்கிறார். நீ உலக கவலையில இருக்கலாம், ஐஸ்வர்ய மயக்கத்தில் இருக்கலாம், இச்சையில இருக்கலாம், சிற்றின்பத்தில் இருக்கலாம். இதெல்லாம் ஒரு நெருக்கத்தை உனக்கு கொண்டு வந்து நீயா போய் சிக்கிக்கிட்டது, பிசாசு உன்னை அவனுடைய வலையில சிக்க வச்சது. இன்னைக்கு ஆண்டவர் சந்திச்சு அதுல இருந்து நெருக்கத்துல இருந்து விடுதலை கொடுக்க விரும்புறார். உன்னை சந்திக்க அவர் வந்திருக்கிறார். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறிந்துகோ அப்படின்றார். இப்போ வாசிங்க, சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் நீ கேட்டும் கேட்காம போனன்னு வச்சுக்கோ. இன்னைக்கு மெசேஜ் உங்களுக்கு தான், உங்களுக்கு தான் மெசேஜ். கேட்டும் காணாத போற ரைட்ட இன்னைக்கு முடிஞ்சிச்சு, மெசேஜ் முடிஞ்சு. உனக்கு தான் பேசுறாரு, இல்லை இல்லை அது அவனுக்கு பேசுறாரு. அவனுக்கு பேசுறது அவனை கொண்டு வந்துருப்பாரு. அவனுக்கு இல்லை, உனக்கு தான், எனக்கு தான், நமக்கு தான். உன்னை சந்திக்கிறார் அவர். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாதபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ நீ அறியல, நீ விட்டு கொடுக்கல, கர்த்தருடைய சமூகத்துல நீ வரலன்னா என்ன நடக்கும்னா, உன் சத்துருக்கள் உனக்கு விரோதமானவன், பிசாசானவன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை சூழ மதில் போட்டுருவான். அவ்வளவுதான், மதில் போட்டாச்சுன்னு வெளியே வர முடியாது, கோட்டை கட்டிடுவான். மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு உன்னை வளைச்சிருவான். ஒரு வலை வளைச்சி வழி அது இல்ல, நீ அவர் அறிந்துகோ.
நெருக்கத்திலிருந்து உனக்கு ஒரு விசாலத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. நீ அறிந்து கொள், உலக கவலைக்கு இடம் கொடுக்காத, ஐஸ்வர்ய மயக்கத்துக்கு இடம் கொடுக்காத, சிற்றின்பத்துக்கு இடம் கொடுக்காத. வரும், அதெல்லாம் வரும், பிசாசு வரும், பிசாசு கொண்டு வருது போல அலைய போல வருவான், இடம் கொடுக்காத. யூதர்களுடைய வரலாறு புத்தகத்தை எடுத்து பாருங்க. சோமாலியா மாதிரி பிசாசு ஆக்கி விட்டாங்கள யூதர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இயேசுவை அவங்க ஏற்றுக்கொள்ளாத ஒரு சந்தர்ப்பத்தில் எருசலேம் நகரத்தில் வந்து இயேசு கண்ணீர் வடிக்கிறார். அப்போதான் இந்த வசனத்தை சொல்கிறார், உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாதபடியால் உன் சத்துரு உன்னை பிடிச்சிருவான்னு சொல்கிறார். ஹிட்லர், நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், ஹிட்லர் காலையில் எந்திரிச்சோடனே டீ குடிக்கும்போது ஒரு துப்பாக்கி அடித்து டம்முன்னு ஒருத்தனை சுட்டுருவானா நினச்சா அஞ்சு பேரை சுடுவான். ஒரு ரூமில் அடைச்சி வச்சுருப்பாங்க, விஷ வாயுவை உள்ளே தாக்கி எல்லாத்தையும் கொண்டுருவான். சாப்பாடு கிடையாது, எலும்பும் தோலுமா சோமாலியக்கார மாதிரி இருக்காங்க. ஃபோட்டோஸில் நான் பார்த்தேன், அந்த வரலாறு எடுத்து பாருங்கள், மொபைல் வச்சுருக்கவங்க அடித்து பாருங்க, இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜீவிஷ் அடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்களுடைய வரலாறு. ஏசு கிறிஸ்துக்கு அப்புறம் பிசி இல்லை பிசி இல்லை முன்னால ஏடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வரலாறு மோசமாயிடுச்சு. எத்தனையோ ஆண்டு கழிச்சு தான் 1948 தான் அவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிது. வச்சு பாருங்க, உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வரணும்னா நீங்க சரியான வழியில் வாங்க. நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஒருவேளை இந்த பகுதி உங்களுக்கு நெருக்கமா இருக்கலாங்க, இப்போ நெருக்கமாக இருக்கலாம், ஆனால் அடுத்த சந்ததி நீங்கள் பாருங்கள். ஒரு டிஜிஎஸ் தினகரன் ஐயானுடைய அந்த நாட்கள் அவருடைய சரீர பிரகாரமாக மற்ற காரியங்கள்லாம் நெருக்கம் தான், ஒளி ஆசீர்வாதமாக இருந்தது. ஆனால் அடுத்த பகுதியை பாருங்கள், இன்றைக்கி அவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்காங்க, சந்ததி எப்படி இருக்கு. நல்ல ஒரு அஸ்திபாரத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க, உங்கள் எது உங்களுடைய சந்ததிக்கு நீங்கள் கொடுங்க. இப்போ நீங்கள் நெருக்கத்தில் இருந்தீங்கன்னா ஒரு விசாலத்தை கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பார். ஆமீன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்படி முழங்கால் படியிட்டு, Thank you, Jesus. Thank you, Holy Spirit. மடி ஒப்பு கொடுத்து ஜோமனுங்க பார்க்கலாம். தேவ சமூகத்தை உங்களை அர்ப்பணிங்க, ஒரு தாவிதை போல அர்ப்பணித்து ஜோமனுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பலனை கொடுப்பார், வாரம் முழுவதும் நடத்துவார். கடன் பிரச்சனையை அவரால் மாற்ற முடியும், அவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. இந்த காரியங்கள் இழப்பாக இருக்க, என் பொருளாதாரத்தில் இப்படி இழப்பு, என் தொழிலில் இப்படி இழப்பு, இப்படிப்பட்ட காரியத்தில் நான் சிக்கியிருக்கிறேனே, ஒரு தாவிதை போல சிக்கலாக்களை நான் சிக்கியிருக்கேனே, எனக்கு ஒரு ஆலோசனை எனக்கு வேணும், இந்த நெருக்கத்திலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும், பிசாசின் கண்ணியில் நான் சிக்கிடக்கூடாது, இந்த நெருக்கத்தின் கவலையில் நான் போய் சிக்கிடக்கூடாது, சிற்றின்பத்தில் சிக்கிடக்கூடாது. ஆவியானவர் என்னை நடத்தணும்னு சொல்கிற ஒவ்வொருவருக்கும் தான் இந்த வார்த்தை, ஒவ்வொருவருக்கும் வார்த்தை. உண்மையாக ஒப்பு கொடுங்க பார்க்கலாம், உங்களோடு கர்த்தர் பேசியிருக்கிறார். சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் இருந்துடாத, உன் கூட தான் பேசியிருக்கிறார், வசனத்தின் மூலமாக பேசியிருக்கிறார். தேவ சமூகத்தில் உன்னை தாழ்த்து, ஒருவேளை கடன் வாங்கியிருந்தேன்னு மன்னிப்பு கேளு, இனி கடன் வாங்க மாட்டான்டுவரே, எனக்கு ஆலோசனை கொடுங்க. அப்படிப்பட்ட பாரத்தில் நான் சிக்க விரும்புகிறேன், உலக கவலைக்குள்ளே போய் சிக்க விரும்பலை, நான் உம்முடைய வார்த்தையின்படி நடக்க விரும்புகிறேன், உம்முடைய ஆலோசனையின்படி நடக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ, உம் திருக்கரத்தா தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீ, உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா. என்னை காப்பவரே தினம் காப்பவரே, என்னை காண்பவரே தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, ஆமென் ஆமென் சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். ஆமென். நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர்.